மோகன் ஜி அவங்களோட டைரக்ஷன்ல ரிச்சர்ட் ரிஷி, தம்பி ராமையா, கௌதம் வாசுதேவ் மேனன், ராதா ரவி, தர்ஷா குப்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க ருத்ர தாண்டவம் படம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ருத்ர தாண்டவம் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த படத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து எழப்போகுது, அண்ட் இந்த படத்துல வந்து கிறிஸ்து மதத்தை வந்து தாக்கி பேசியிருக்காங்களா, இழிவுபடுத்தியிருக்காங்களா, எந்த சமூகத்தை வந்து உதச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். மோகன் ஜி அவர்கள் வந்து திரௌபதி அப்படின்னு ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே அவர் வந்து ஒரு சாதிக்கான ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து முத்திரை குத்திட்டாங்க. பட் அவர் அப்படிலாம் இல்லை, எல்லா சாதியுமே வந்து ஒரு என்ன சொல்றது சமந்தான், பட் நீங்க அந்த சாதியை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. சாதின்றது எல்லாருமே அவங்களுக்குள்ள வச்சுப்பாங்களே தவிர அதை வந்து பெருசா வந்து காட்டிக்கிறதுல இருந்தாங்க. மேபி அந்த முன்னாடி இருந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ வளர வளர வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து சாதி பார்க்காம தான் வந்து பழகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் அந்த சாதியை வச்சு அரசியல் பண்ணி அதுல பொழைக்கிறாங்க இல்லையா. சோ அதை வந்து மோகன்ஜி அவர்கள் ரொம்பவே தைரியமா வந்து திரையில காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். முக்கியமா அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் இருக்காரு இல்லையா, அவராகட்டும் அப்புறம் முத்துராமர் லிங்க தேவர் அவர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து சாதி தலைவர்கள், தேச தலைவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி கீழே வந்து வரல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. படமா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அங்க இங்க லாக் இருந்தது. அது மட்டும் இல்லாம ருத்ரன் அப்படின்ற ஒரு போலீஸ் கேரக்டரோட அந்த ஆர்க் அவர் வந்து எங்க எப்படி ஆரம்பிச்சாரு, அவர் வந்து தர்மபுரிக்காரு, எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, எவ்வளவு ரூடா இருப்பாரு, இருந்தாலும் அதே நேரத்துல வந்து ரொம்ப பண்பாவும் பணிவாவும் இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகா அந்த ஒரு ஆர்க்கை வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் முக்கியமா இந்த சாதி அப்படின்றத தாண்டி அடுத்து வரக்கூடிய ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து எப்படிலாம் வந்து பாதிக்கப்படுறாங்க, எது எதுக்கெல்லாம் வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க, அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் எந்த மாதிரியான ஒரு அபாய நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அழகா சொல்லியிருக்காங்க. அண்ட் பப்புக்கு போற நிறைய பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில அநியாயங்கள், அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ரொம்பவே வெட்ட வெளிச்சம் வந்து போட்டு காட்டியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராதா ரவி அவர்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல். முக்கியமாக அந்த கோர்ட்டில் நடக்கிற ஒரு 4-5 சீன், 5-5 நிமிஷம் வந்து போகும், அந்த அளவுக்கு ரொம்ப கிரிப்பிங்காக எடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பல உண்மைகள், அதாவது நமக்குள்ளேயே வந்து இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியும், பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ரொம்ப தைரியமாக வந்து சொல்ல மாட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயோ மட்டும் வந்து பேசிப்போம். அதை மோகன்ஜி அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு திரையில, அதுவும் இவ்வளோ மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப வந்து கம்பீரமாக தைரியமாக வந்து பேசியிருக்காரு. அதுக்காகவே வந்து அவரை தனியாக வந்து பாராட்டலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யாருமே இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை, பட் இது தேவை, மக்களுக்கு வந்து நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அதை மக்களுமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தியேட்டரில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிது. ஒரு பக்கம் மோகன்ஜி அவர்களோட வந்து கதையில் இருந்த அந்த அழுத்தம், அந்த ஒரு கிரிப்னஸ் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் அதை இந்த பக்கம் வந்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் தம்பி ராமையா அவர்கள் அண்ட் ராதா ரவி அவர்கள் சொல்லவே தவிர, இவங்க மூணு பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து படத்தை இன்னொரு தரத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஃபருக் அவர்களோட சினிமாட்டோகிராஃபியுமே வந்து ரொம்பவே வந்து பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. பட் அந்த பட்ஜெட்டுக்குள்ள அவரோட பெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட எந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடித்தா நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வியர்ந்து ஆச்சரியத்தோட அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பார்க்குமோ அந்த அளவுக்கு வந்து ரிச்சர்ட் ரிஷி அவர்கள் பண்ணும்போதுமே வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராதா ரவி, தம்பி ரமையா, கௌதம் வாசுதேவ் மேனன், முக்கியமாக வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வந்து அவர் பேசுகிற அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் வந்து ஞாபகம் வரும். அவர்கிட்டே நம்ம ரிச்சர்ட் ரிஷி அவர்கள் வந்து டார்லிங், ஸ்வீட் ஆர்ட், டேக் கேர் அப்படின்னு இங்கிலீஷில் பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் மேனன் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸிங், அந்த மாதிரியான ஒரு மேனரிசம் அண்ட் அவர் பேசக்கூடிய அந்த தா அப்படின்ற பேட் வேர்ட்ஸ்லாம் வேற லெவலில் இருந்தது. முக்கியமாக வந்து எல்லாருமே தியேட்டரில் வந்து படத்தை வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஒரு அம்மாவோட ஒரு எமோஷனலை வந்து அந்த தீபாக்கு அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட தியேட்டரே வந்து ஒரு கண்ணீரில் முழுகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. மோகன்ஜி அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டேரக்டர் அப்படி இருந்தாலும் அந்த எமோஷ்னல் பார்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக எல்லாரோட மனசையும் வந்து டச் பண்ணிட்டாரு. இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து சொல்லலாம் இது ஒரு சாதிக்கான படம், இந்த சாதி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், அதாவது அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் ஒரு சாதிக்கான தலைவர் இல்லை, அவர் தேச தலைவர். அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி தலைவர் இல்லை, அவர் வந்து தேச தலைவர்கள். எந்த அளவுக்கு மகாத்மா காந்திஜி அவர்கள் நம்ம வந்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த ரெண்டு தலைவர்களையும் நம்ம வந்து கொண்டாடணும். இன்னைக்கு வந்து அம்பேத்கர் அவர்களோட படத்தை போட்டிருக்கிறதுனால தான் சாதி வெறியில் இவர் போய் அடித்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதே அம்பேத்கர் அவர்களோட சிலையை வந்து ஏழு இடத்துல ஏழு சிலையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சது இந்த பட்டியல
இனத்தை சேர்ந்த மக்கள் இல்லை வெவ்வேறு ஜாதியை சேர்ந்த மக்கள் அப்படின்றதையும் பல உண்மைகளை வந்து சில பேர் வந்து சொல்ல பயப்படுவாங்க, சில பேர் சொல்ல வந்து தயக்கம் காட்டுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் வந்து மோகன்ஜி அவர்கள் வந்து ரொம்பவே அழகாக தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் போலீஸ் படம் அப்படின்னும் போது நம்ம ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம், தமிழ் சினிமாவில் வந்து போலீஸ் கேரக்டர் அப்படின்னு ஒரு சில படங்கள்லாம் இருக்கும். அதாவது நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இப்போ இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அவங்க காலகட்டத்து வரைக்கும் அதுல இருந்த ஒரு சில படங்களோட ரெஃபரன்ஸும் இருக்கு. முக்கியமா விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்ச சேதுபதி படத்தையும் நமக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஞாபகப்படுத்துது. இருந்தாலுமே அந்த செகண்ட் ஆஃப்ல, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கௌதம் வாசுதேவ் மேனன், ராதா ரவி, தம்பி ராமையா, ரிச்சர்ட் ரிஷி, தீபாகா, இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ராதா ரவி அவர்களோட அந்த டைலாக் டெலிவரி, கோர்ட்ல அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே புல்ல அரைச்சு போச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது முக்கியமா அந்த படத்தோட டீம் ஒர்க் வந்து தெரியுது. சினிமா டைரக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட டீம் ஒர்க்குமே வந்து இந்த ருத்ரதாண்டவம் படத்துல ரொம்பவே பெருசா அழகா வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் மோகன்ஜி அவர்கள் திரௌபதி ஒரு படம் எடுத்ததுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைக்கு உள்ளானார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து மீண்டும் எழுந்து வந்து ருத்ரதாண்டவம் அப்படின்ற இந்த படத்துல இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி அதை வந்து மக்களுக்கு புரியுற மாதிரியும் தெளிவாகவும் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அண்ட் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்கள் வந்து சொன்ன பல விஷயங்கள் டைலாக் மூலமா, அதாவது நாளைக்கு என்ன நியூஸ் அப்படின்றத நான் சொல்றேன், அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வேற ஏதாவது பேசுறதுக்கு நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் பல அரசியலை வந்து டச் பண்ணிட்டு வருதுன்னே சொல்லலாம். ஸோ மக்களுக்கு இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டின மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி பாராட்டுகளை வந்து சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா எல்லாரும் தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமா மட்டும் இல்லாம, அதாவது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, படம் பார்த்து முடிச்சது வந்ததுக்கப்புறம் ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில விஷயங்கள் தோணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ருத்ரதாண்டவம் படம் இருக்குது. அண்ட் எங்களோட வீ டாக்கீஸ் ரேட்டிங் இந்த படத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5K 3.5 வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் ருத்ரதாண்டவம் படம் பார்த்துட்டீங்களா, உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா நியூஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கணேஷ் கோவிந்தன்.